புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். இனியவை இன்று நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த பகுதியில் விமன் சைக்காலஜி பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கு நான் உங்களோட பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ரொம்ப க்ரானிக் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டி. ஸோ இது எதனால் வருது, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேச போகிறோம். போன பகுதியில் நான் சொன்னேன் இன்ட்ரோசெப்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களை நீங்கள் யார் அப்படின்னு பாருங்கள், நர்ச்சரிங் கனெக்ஷன் பண்ணுங்கள், உங்களுக்குள்ளே இருக்கிற ஒருத்தரோட நர்ச்சரிங் கனெக்ஷன் பண்ணுங்கள். ஸோ எப்படி காய்ச்சல் தலைவலி அதெல்லாம் இருக்கோ, அதே மாதிரி எல்லாருக்குள்ளேயும் இந்த மனசோர்வு வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நம்மளை சுற்றி அவ்வளோ டிஃப்ரெண்ட்டான ஒரு என்வான்மெண்ட்டில், ஒரு சூழ்நிலையில் நம்ம எவ்ரிடே வாழ்ந்துட்டுருக்கோம். ஏன்னா 2 வருஷமாக நிறைய பேர் வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க, பாதி சேலரி வாங்குறவங்க இருக்காங்க. என்ன எல்லா இன்கம் கம்மியானாலும் நம்ம செலவு பண்ண வேண்டிய விஷயங்கள், வீட்டு வாடகை கொடுக்குறது எல்லாமே வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். குழந்தைங்க படிப்பு செலவுக்கு பண்ணுறது அண்ட் குழந்தை கன்சீவ் ஆகிறது, டெலிவரி பண்ணுறது எல்லாமே இருந்துகிட்டே தான் இருக்குது. எதுவுமே கம்மியான மாதிரி இல்லை. ஸோ இன்கம் கம்மியானவங்க இருக்காங்க. ஸோ இது மாதிரி இந்த ஒரு 2 வருஷத்தில் நம்மளோட வாழ்வாதாரமே வந்து சுத்தமாக நிறைய பேருக்கு இல்லை. நிறைய பேர் வந்து பெருநகரங்கள்லேருந்து கிராமங்களுக்கு போயிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். இவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வர்ச்சுவல் உலகத்தில் நம்ம வந்து சர்வைவ் ஆகிறது நினைக்கும் போதே வந்து நிறைய பேருக்கு பயமாக இருக்குது. வீட்டுக்குள்ளவே இருக்கிறது எல்லாமே சேர்ந்து ஒரு குக்கர் மாதிரி, சுருக்கமாக சொல்லணும்னா எல்லாருமே வந்து ஒரு ரைஸ் குக்கர் மாதிரி ஆயிட்டோன்னு கூட சொல்லலாம். லைட்டாக தட்டினாவே வந்து விசில் வர்ற மாதிரி ஒரு குக்கர். சில பேர்கிட்ட லைட்டாக பேச ஆரம்பிக்கும் போதே ஃபாஸ்ட்டாக வந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க, அவ்வளோ டிப்ரெஸ்டாக இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன தான் தீர்வு? இந்த கொரோனா எப்போ தான் போகும், எப்போ தான் எனக்கு நார்மலாக சேலரி வரும், வாங்குற 40,000 ரூபாவாக இருந்தாலும் சரி, 20,000 ரூபாவாக இருந்தாலும் சரி, 10,000 ரூபா தான் வருது, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இதை நான் எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ மனுஷங்க மனு உலகத்துக்கு வந்து இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இருக்கிற இடத்துல வந்து அடாப்ட் பண்ணிக்கிற ஒரு உயரிய நற்குணம் உள்ளவங்க மனித குலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்னென்னா நம்மளை முன்னாடி ஆதி காலத்திலிருந்து பார்த்தோன்னா சர்வைவல்காக காடுகள் மலைகள்லாம் வந்து வாழ்ந்தாங்க நம்ம முன்னோர்கள். ஸோ அதை வந்து குகையாக மாற்றினாங்க. மனுஷங்க வந்து மிருகங்களை வேட்டையாடி சாப்பிட்டாங்க. எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியாமல் இருக்கும்போது கல்லை உரசி வந்து நெருப்பு வர வச்சாங்க. இது மாதிரி என்ன கிடைக்குதோ அதை வந்து அதை வச்சு வாழ்வாதாரத்தை அமைச்சுக்க தெரிஞ்சவங்க தான் மனுஷங்க. அது நாட்கள் போக போக வருடங்கள் ஆக ஆக மனுஷங்களுக்கு எல்லாமே இருக்கிறதுனால, நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி இருக்குது, டிரான்ஸ்போர்ட் இருக்குது, வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது, எல்லாமே இருக்குது. நம்ம எதுக்குமே வந்து கஷ்டப்பட்டு தான் இதை கொண்டு வரணும்னு எதுவுமே கிடையாது. எல்லாமே இருந்துட்டனால இப்போது எல்லாமே இல்லாமல் போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அடாப்ட் பண்ணிக்க பழகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. நிறைய பிஸ்னஸ் பர்சன்ஸை பார்க்கும்போது ஒருத்தர் ஒரு சின்ன ஒரு கடை வச்சுருக்கிறவர் வந்து ரொம்ப அட்மையர் பண்ணார். நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது, ரோடில் போயிட்டு இருக்கும்போது, அப்போ வந்து லாஸ்ட் இயர் நான் அவரை பார்த்தேன். அவர் வந்து ஒரு ஜூஸ் கடை வச்சுருக்கார், பழங்கள் எல்லாத்தையும் வச்சு ஜூஸ் கொடுக்குற ஒரு நார்மல் கடை. ஸோ கொரோனா இருக்கிறனால மக்கள்லாம் பயந்துட்டு ஜூஸ் வாங்குறதுக்கு வரல. ஸோ அவர் ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாரு, அந்த ஜூஸ் கடையை மாற்றிட்டு கம்ப்ளீட்டாக வந்து மொசாம்பி பழங்கள் விற்க ஆரம்பிக்கிறார். ஸோ அது வந்து கம்மியாக விற்கும்போது நிறைய பேர் வாங்க வர்றாங்க. ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜிஸ் தான், நமக்கு வேலையே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றத விட இதில் நான் என்ன மாதிரியான வேலைகள் செஞ்சு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தரும் இதை வந்து யோசிக்கும் போது நம்மளோட இன்கம்க்கு எந்த பிரச்சனையும் வராது. வீட்டில் இருக்கிற லேடிஸ் பார்த்தோன்னா அவங்கள பற்றி அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. உங்களோட கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த ஃபோட்டோஸ், இல்லை கல்யாணத்துக்கு ரீசெண்டாக எடுத்திருப்பீங்களே, நியூலி மேரிடாக இருக்கும் போது இருக்கிற ஃபோட்டோஸ், அதெல்லாம் எடுத்து பாருங்கள். எப்படி இருக்கீங்க, என்ன மாதிரியான ஒரு லைஃப்பில் இருந்தீங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிது, என்ன கலர் ட்ரெஸ்ஸை அதிகமாக பண்ணீங்க, எந்த ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்க, எல்லாத்தையுமே வந்து யோசிச்சு பாருங்கள். ஸோ நிறைய டைமில் பேசும்போது கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு லைஃப்பில் இருப்பாங்க, அவங்கள தொலைச்சிட்டு கம்ப்ளீட்டாக வேறு ஒரு ஹியூமன் பீயிங்காக மாறி இருப்பாங்க. ஸோ நிறைய பேர் டிப்ரெஷன்லேருந்து என்கிட்ட கவுன்சிலிங் வருவாங்க. ஃபஸ்ட்டு குழந்தை வந்திருப்பாங்க ஃபேமிலியில், அந்த குழந்தைக்காக நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்பாங்க. ஹஸ்பண்ட்காக நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்பாங்க, இன்லாஸ்க்காக நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு 5-10 இயர்ஸ் ஆகும்போது உங்களுக்குள்ளே ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு டிப்ரெஷன் இருக்கும். ஏன், எதுக்காக நான் இப்படி பிஹேவ் பண்ணுறேன், வியர்டாக இருக்கேன், ஏன் அழுகிறேன், ஏன் கோவப்படுறேன், எதுவுமே தெரியாமல் லிட்ரலாக ஒரு பைத்தியமே ஆயிட்டேன், மேம் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறவங்களும் இருக்காங்க. 2-3 இயர்ஸ் ஆச்சு நான் சிரித்து, இந்த குழந்தைங்களையும் என் ஹஸ்பண்ட் என் ஃபேமிலியும் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு அப்படியே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எப்போவுமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், நீங்கள் எவ்வளோ வருஷமாக கல்யாணம் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, 10 வருஷமாக இருந்தாலும் சரி, 20 வருஷமாக இருந்தாலும் சரி,
உங்களுக்கான டைம், மீ டைம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எனக்குன்னு நான் இதை பண்ணிப்பேன். எவ்ரிடே ஒரு சூடான கப் காஃபி காலையில் எழுந்திரிச்சு நான் தனியாக உட்காந்து குடிப்பேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அட்லீஸ்ட் நம்ம அதையாவது பண்ணலாம். என்னோட கொஞ்சம் ஒரு வாக் போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் ஹஸ்பண்டோட இந்த டைம், இந்த 5 மினிட்ஸ் நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன், இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதோ ஒன்று, மீ டைம், பார்ட்னர் டைம் அண்ட் ஃபேமிலி டைம், ஒரே ஒரு மீல் வந்து சேர்ந்து சாப்பிடுங்க. உங்கள் செல்ஃப்குள்ளே கண்டிப்பாக வாக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து இந்த க்ரானிக் டிப்ரெஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, இது எல்லாத்தையுமே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேயே வராமல் ப்ரிவென்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி உங்களுக்குள்ளே என்னால் பண்ண முடியல, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் ட்ரை பண்ணிவிட்டேன், எனக்கு எதுவுமே ஒர்க் ஆகலை அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா கண்டிப்பாக ஒரு சைக்காலஜிஸ்ட் ஒரு சைக்காட்ரிஸ்டோட ஹெல்ப்பை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் எந்த தப்புமே இல்லை. இதே மாதிரி இன்னொரு டாப்பிக்கோட அடுத்த பகுதியில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.